ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து கனிகள் மற்றும் விதைகள் பரவுதல் அப்படிங்கிற டாப்பிக்கை போன வீடியோவில் பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வரக்கூடியது காற்றின் மூலம் எப்படி வந்து கனிகள் விதைகள் பரவுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ ஒரு தனி விதையாக இருக்கட்டும் அல்லது ஒரு முழு கனியாக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அமைப்பில் வந்து சில மாற்றங்கள் மாற்று உருக்கள் அதில் வந்து காணப்படும் ஒரு மாறுபாடு வந்து அந்த கனிய அல்லது விதையில் காணப்படும் ஸோ அது வந்து எதுக்குன்னா அந்த காற்றின் மூலம் அது பரவுறதுக்கு அந்த மாற்று அமைப்பு வந்து உதவுது அப்படிங்கிறாங்க அதை பொதுவாக என்னங்கிறாங்கன்னா குட்டையான மர மரங்களை விட உயரமான மரங்களில் இருக்கக்கூடிய கனிகள் மற்றும் விதைகள் வந்து பரவுறது அதிகமாக நடக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குட்டையான மரம்னா டக்குனு அந்த கண்ணி இதெல்லாம் வந்து அங்கேனே கீழே விழுந்துடும் உயரமான மரம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு காற்று அடிக்கிறப்ப என்னக்கா அந்த கனியை விதையெல்லாம் என்னாக அப்படியே அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதுதான் அது சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்றின் மூலம் பரவக்கூடிய அந்த தகவல் அமைவுகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று வந்து விதைகள் வந்து எப்படி இருக்கணும் மிக சிறிய விதையாக இருக்கணும் மிக சிறிய விதைகளாக இருந்தால் தான் அது ஈஸியாக பரவ முடியும் ஸோ நுண்ணியதாக மிக மிக சிறியதாக லேசாக இருக்கணும் தட்டையான அமைப்பை பெற்றதாக இருக்கணும் வெளி குறையை பெற்றதாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் அந்த விதைகள் வந்து என்னாகமா எளிதில் பரவடைய முடியும் இப்போ அப்போ எடுத்துக்காட்டும் ஆர்கிட்ஸ் ஆர்கிட் தாவரங்களில் அந்த மாதிரி விதைகள் இருக்குமா அடுத்து இறக்கைகள் போன்ற அமைப்பு இருக்கணும் கனி விதைகளில் அந்த மாதிரி இது தட்டையான அமைப்புடையது இறக்கைகள் கொண்டது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டு இறக்கை மாதிரி இருக்கா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விதைகளாக இருக்கட்டும் கனிகளாக இருக்கட்டும் ஈஸியாக காட்டின் மூலமாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுத்துக்காட்டு உங்களுக்கு என்னென்னருக்காங்க மேப்பிள் கைரோகார்பஸ் டிப்டரோ கார்பஸ் டெர்மினோலியா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க உனக்கு பிக்சரில் வந்து கைரோ கார்பஸ் பலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து உங்களுக்கு இறகு வடிவ இணை அமைப்புகள் இறகு வடிவ அதாவது ரெக்கை மாதிரி கோழி இறக்கை பறவைகளுக்கு வந்து இறக்கை இருக்கிறதுனால தான் நான் அது ஈஸியாக பறக்க முடியுது ஸோ அது மாதிரி இறகு வடிவ அமைப்பு அந்த இணை அமைப்புகள் இருந்தால் கனிகள் விதைகள் என்ன செய்யுங்கிறாங்க அதெல்லாம் பரவுவதில் வந்து ஈஸியாக இருக்கும் அது என்னென்னா காட்டில் வந்து மிதக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இறகு மாதிரி அமைப்பு இருந்தால் காட்டில் வந்து மிதந்து அதே நேரத்தில் அந்த உயர்ந்த இடங்களை அடையிறதுக்கு இது வாய்ப்பு ஹைட்டாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க எடுத்துக்காட்டு வெர்னோனியா ஐஸ்க்ளே பியாசிஸ் ஹஸ்கிளே பியாசிஸுங்கிறது உங்களுக்கு இங்கே படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க வருங்க இங்கே இறகு மாதிரி இருக்குது பஞ்சமாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து உங்களுக்கு அந்த இறகு போன்ற அமைப்புடைய விதைகள் அந்த விதையில் வந்து இர போன்ற அமைப்புகள் காணப்படுறதுனால ஈஸியாக என்ன ஆகுது பறந்துட்டு போயிடும் நீங்கள் இளவு மஞ்சலாம் பார்த்துட்டு இருப்பீங்க இளவு மஞ்சு அதேமாதிரி எருக்கிலஞ்சு பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அதுலெலாம் வந்து அந்த விதையில் வந்து அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஈஸியாக வந்து காற்றுல பறந்துட்டு போயிடும் அப்புறம் காற்று விசை உணரும் செயல்முறை காற்று விசை உணரும் செயல்முறை அப்படிங்கிறது ஒரு வலுவான காற்று அடிக்கும்போது ஒரு கனி என்னாகுமா அதிர்வடையும் அப்போ அந்த அதிர்வலை என்ன அது என்னாக பிளந்து அதன் மூலமாக விதைகள் என்னாகுதுங்கிறாங்க வெளியேறுது இதுக்கு எடுத்துக்காட்டு அரிஸ்டோலோக்கியா அதாவது பாப்பி இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டாக கொடுக்குறாங்க இது வந்து காட்டின் மூலமாக கனி விதை பரவுதலை பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்து நீர் மூலமாக எப்படி பரவுது நீர் மூலமாக எப்படி பரவுதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் அல்லது நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய தாவரங்களுடைய விதைகளாக இருக்கட்டும் கனிகளாக இருக்கட்டும் அது வந்து நீர் மூலமாக தான் பரவணும் ஏன்னா அது பக்கத்தில் வந்து ஒரு ஆறு ஓடும் ஒரு சிற்றோடை ஓடிகிட்ருக்கும் அந்த இடத்துல வந்து நீரில் வந்து அந்த கனிகளோ அல்லது அதனுடைய விதைகளோ விழுகிறப்ப அந்த நீர் தான் என்ன செய்ய அந்த இடத்துல வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகும் ஸோ அது நீர் மூலம் பரவுதல் அப்படிங்கிற அமைப்புக்கு வருது அப்போ அந்த நீர் மூலமாக பரவணும்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மரங்களாக இருக்கட்டும் செடிகளாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அந்த தாவரத்தினுடைய கனி விதைகள் எந்த மாதிரி தகவல் அமைப்புகளை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் புரியுதா சரி இப்போ அதில் எடுத்துட்டோம்னா இந்த நீர் மூலமாக பரவுறதுல தகவமைப்புகள் ஒன்று தலைகீழ் கூம்பு வடிவ பூத்தளம் தலைகீழ் கூம்பு வடிவம் அந்த பூத்தளம்னு என்ன சொல்லியிருக்கேன் அந்த மலரினுடைய பாகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அல்லி வட்டம் புள்ளி வட்டம் மகரந்தத்தாள் வட்டம் சுளகா வட்டம் இதெல்லாம் வந்து இப்போ இதுதான் பூத்தளம் சரிங்களா இதில் தான் என்ன இருக்கும் உங்களுக்கு அந்த அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் மகரந்தால் வட்டம்லாம் அமைந்திருக்கும் ஸோ இந்த பூத்தளம் வந்து எப்படி இருக்கும்னா தலைகீழ் கூம்பு வடிவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்துச்சுன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று அறைகள் காணப்படுதல் எடுத்துக்காட்டு தாமரை உங்களுக்கு வந்து இந்த தாமரை விட்ருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் இந்த அமைப்பு தாமரை இது என்ன செய்யணும்னா ஈஸியாக வந்து நீர் மூலமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் மெல்லிய வெளியுறை காணப்படும் நார்களான நடு உரை காணப்படும் எடுத்துக்காட்டு தேங்காய் நீங்கள் தேங்காய் பார்த்துருப்பீங்க தேங்காய் வந்து ஒரு கனி அதனுடைய மேலே வெளியில் இருக்கக்கூடியது ஒரு வெளியுறை மெல்லிய வெளியுறை இருக்கும் அதுக்குள்ளே வந்து நாராக இருக்கும் பார்த்துருப்பீங்க தென்னை மட்டை தேங்காய் உரிக்கொடனே அந்த மட்டை என்ன செய்வோம் நம்ம போடுவோம் கீழே போடுவோம் அந்த மட்டை வந்து நார் நாராக இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து அதில் இருக்குது அது வந்து என்ன ஈஸியாக நீரில் மிதக்கும் பார்த்துக்கிங்களா தேங்காய் வந்து தண்ணியில் மிதக்கும் ஸோ அது வந்து என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் லேசான சிறிய மற்றும் காற்றினை உள்ளடக்கிய விதை ஒட்டு வளரிகள் விதைகள் பெற்றிருப்பது அதாவது விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா லேசான சிறிய காற்றினை உள்ளடக்கிய உள்ளே வந்து ஏர் வந்து உள்ள மாதிரி அந்த ஒரு அமைப்பு வந்து விதைகளுக்குள்ளே இருக்கிறது அதுக்கு எடுத்துக்காட்டு அள்ளி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தாமரை அள்ளி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது பூரா நீரில் நீர்வாழ் தாவரங்கள் அப்போ நீர்வாழ் தாவரங்கள் அப்படிங்கிறப்ப என்னாக அதனுடைய விதைகள் வந்து நீர் மூலமாக தான் பரவ வேண்டிய ஒரு சூழல் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு காற்று உள்ளடக்கிய ஒரு வளரிகள் வந்து அதில் காணப்படுதான் அடுத்து உப்புத்தன்மை அதாவது உப்பிய தன்மையுடன் கூடிய கனிகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனிகள் வந்து புஷ்ஷுன்னு என்ன இருக்கேன் பலூன் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக நீரில் மிதந்துட்டு போகிறோம் ஹெரிட்டிட்டா லிட்டோரிலிஸ் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தானாகவே காற்றில் மிதக்க இயலாத தன்மை கொண்ட விதைகள் ஒரு ஓடு நீரின் வேகத்தினால் அடுத்து செல்லப்படுகிறது இப்போ தேங்காய் இது வந்து என்னென்னா காற்றுல அடிச்சிட்டு போக முடியாது ஒரு தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் வந்து காற்றின் மூலமாக பரவுதல் நடைபெறுமா நடக்காது ஏன்னா தேங்காய் வந்து வந்து அப்படி கீழே நேராக கீழே தான் விழுகும் அப்படி விழுகுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கனி இதெல்லாம் பரவணும்னா என்ன செய்ய வேண்டியது நீர் தான் அதுக்கு உதவுது இதெல்லாம் வந்து நீரின் மூலமாக தான் அடிச்சுட்டு போகுது இப்போ ஆற்றங்கரை ஓரத்தில் தென்னை மரங்கள் வரிசையாக இருக்குன்னா அந்த மரத்துலேருந்து விழுகக்கூடிய தேங்காய் தண்ணியில் விழுகுது அந்த ஓடும் நீர் அப்படி என்ன அதை அடிச்சிட்டு போகுது புரியுதா இது நீரின் மூலம் பரவக்கூடிய அமைப்பில் இது சொல்கிறாங்க தேங்காய் அவங்களுக்கு இருந்த படம் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க சரிங்களா அப்புறம் விதைகள் விலங்குகள் மூலமாக பரவுதல் இப்போ நம்ம பார்த்தது காற்றின் மூலமாக பரவுதல் பார்த்தாச்சு நீரின் மூலமாக பரவுவதை பார்த்தாச்சு இப்போ விலங்குகள் மூலமாக அந்த கனிகள் மற்றும் விதைகள் வந்து எப்படி பரவுது அப்படிங்கிறத பார்ப்போம் விலங்குகள் மூலம் பரவுதல் கனி விதைகள் பரவுதலில் மனிதன் உள்ளிட்ட பாலூட்டிகள் பறவைகள் மிக முக்கியமான பங்கெடுத்துக்கிறாங்க மனிதனாக இருக்கட்டும் அல்லது பாலூட்டி இனங்கள் நம்மளும் ஒரு பாலூட்டி தான் அதே மாதிரி மற்ற விலங்குகள் பறவைகள்லாம் வந்து இந்த கனி விதை பரவுறதுலாம் ரொம்ப முக்கியமான பங்கெடுத்துக்கிறோம் புரியுதுங்களா சரி இதில் எப்படி அப்படின்னா அந்த அமைப்புகள் கொக்கிகளுடன் கூடிய கனிகள் சில கனிகள் அந்த விதைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கனி மற்றும் விதையில் வந்து என்ன அமைப்பு இருக்கு கொக்கி மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குமா இப்போ சாந்தியம் அப்படிங்கிற தாவரம் மாதிரி செதில்கள் நுண்ணிய செதில்கள் காணப்படுறது முள் போன்ற அமைப்புகள் காணப்படுறது இதெல்லாம் வந்து என்ன இருக்கிறப்ப அந்த அந்த ஏரியாவில் வந்து விலங்குகள் என்ன செய்ய அந்த தாவரங்களை வந்து மேயறதுக்கு வரும் அந்த தாவரம் உண்ணிகள் அங்கிட்டு வர்றப்ப அந்த விலங்குனுடைய உடம்பு மேலே என்னாகுமா அந்த கனி விதைகள்லாம் கொக்கி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு என்ன ஒன்றுமா ஒட்டிக்கும் இப்போ நம்மளே போகிறோம் மனிதன் வந்து அந்த பகுதிக்குள்ளே அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறப்ப நம்மளுடைய உடைகள் நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் என்ன ஆகும் சில இதெல்லாம் ஒட்டிக்கும் பார்த்துருப்பீங்க புரியுதுங்களா சரி அப்போ ஒட்டிக்கிட்டே சரி நம்ம அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறப்ப அந்த இடத்துல போய் பார்ப்போம் அப்புறம் அங்கே போய் என்ன செய்வோம் அதை பிடுங்கி போடுவோம் அப்போ அந்த கனியோ அல்லது அந்த விதை என்ன ஆகுது பரவுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்களா இது கொக்கிமாக இருக்கக்கூடிய அமைப்புடைய கனிகள் விதைகள் அதேமாதிரி விலங்குகளுடைய உடம்புல வந்து ஒட்டிக்கும் பார்த்துருப்பீங்க ஆடு மாடு மே மேயிறப்ப உடம்புல ஒட்டிக்கும் அப்புறம் இன்னொரு இடத்துல போய் என்ன செய்யுமா அது மோ அதனுடைய தலையை வச்சு அதை தேய்க்கிறப்ப அதை அங்கிட்டு போய் விழுந்துடும் அடுத்து ஒட்டி கொள்ளும் கனிகள் விதைகள் ஒட்டும் தன்மையுடையது இதெல்லாம் சில கனிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரப்பி தூவிகள் வந்து இருக்கும் அது என்ன செய்யும்னா அந்த மேயும் விலங்குகளுடைய ரோமங்கள் மீது ஒட்டி கொள்ளும் அதை பசமாக இருக்கும் பசமாக இருக்கக்கூடிய அது என்னாக அந்த கனி விதைகள் என்னாக ஒட்டிக்கும் இப்போது எடுத்துக்காட்டு வந்து பாயர் ஹேவியாக கிளியோம் அப்படிங்கிற தாவரங்களை அதுக்கு எடுத்துக்காட்டு பசமாக இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்களே அந்த நில மழை பெஞ்சி நல்ல தாவரங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்க ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாக்குள்ளே உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்லாம் நிறைய அந்த அந்த கனி விதைகள் வந்து ஒட்டியிருக்கும் பசையா பசைத்தன்மையோடைய இதெல்லாம் வந்து ஒட்டிக்கும் அப்புறம் கனிகளுடைய இது இருக்கக்கூடிய பிசுபிசுப்பான அடுக்கு பிசு தன்மை அது என்ன சேர்ந்தால் பறவைகள் கனிகளை உண்ணும்போது அதனுடைய அழகுகளில் ஒட்டி கொண்டு அது சாப்பிட்றப்ப என்னாக அந்த பறவையினுடைய அழகு அதில் ஒட்டிக்குமா அப்புறம் ஒட்டிக்கிட்டு அந்த பறவைகள் வந்து என்ன செய்தா அந்த அழகுனை வந்து மரக்கிளைகள் மீது தேய்க்கும் போது இன்னொரு இடத்துல போய் அதை உட்காந்துக்கிட்டு மூக்கை தேய்க்கும் பார்த்துருப்பீங்க அப்போ தேய்க்கிறப்ப அந்த விதைகள் என்னாக அந்த இடத்துல விழுகுது வேறு இடத்துல வந்து விழுந்து என்ன செய்து புதிய இடங்களே அடைகிறது இடத்துக்காட்டு கார்டியா லேஞ்சியம் அப்படிங்கிறதுனால் இந்த பறவைகள் மூலமாக பரவுது அப்படிங்கிறாங்க அப்புறம் சதைப்பட்டுள்ள கனிகள் எப்படி பரவுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சதைப்பட்டுள்ள கனிகள் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சதைப்பட்டுள்ள கனிகள் என்ன பப்பாளி பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து பகட்டான நிறமுடைய சதைப்பட்டுள்ள கனிகள் நம்ம சாப்பிட்றோம் பப்பாளி சாப்பிட்றோம் இப்போ என்னது பப்பாளி ஒரு மரத்துலேருந்து பிடிங்கிட்டு வந்து என்ன செய் சாப்பிட்றோம் அப்புறம் அந்த தூக்கி என்கிட்ட வந்து வீசுகிறோம் வெளியில் தூக்கி போடுறோம் அப்போ அந்த பப்பாளி விதையில் என்ன ஆகுது பரவுது அப்போ மனிதர்களால் பரவக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது புரியுதுங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு விலங்குகள் மூலமாக கனி மற்றும் விதைகள் பரவுதல் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் புரியுதுங்களா அடுத்த டாபிக் வந்து வெடித்தல் வழிமுறைகள் அப்புறம் வந்து கனி விதைகள் வந்து வெடிக்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்